அன்புபகல் சேனல் பார்த்துட்ருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மேரிகோல் பிஸ்கெட் வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பணியாரம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு வ்ளாக எடுத்து போட்டிருந்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஸோ மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக இன்னொரு ரெசிபி வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பிஸ்கெட் வந்து நான் ஒரு பதினோரு பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன் மேரிகோல் பிஸ்கெட்டில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டில் வந்து மேரிகோல் பிஸ்கெட் இருந்தது அதனால் நான் இந்த பிஸ்கெட்டில் செய்கிறேன் உங்கள் கிட்டே குட் டே வேறு எந்த பிஸ்கெட் இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் சுகரோட மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மேரிகோல் பிஸ்கெட்டை நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை கப் அளவுக்கு ரவை அரை கப்பில் ரெண்டு ஸ்பூனுக்கு கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் பிஸ்கெட்டை பவுட்ரு பண்ண ஜார்லையே மறுபடியும் இந்த பிஸ்கெட்டோட பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரவையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் சுகரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முட்டை வந்து பிடிக்காது அப்படி இல்லை முட்டை வீட்டில் இல்லை அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை இல்லனா தயிர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும் பால் வந்து நம்ம எந்த கப்பில் பிஸ்கெட் அளந்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சாத பால் நான் ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே காய்ச்சின பால் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணலாம் இல்லை காய்ச்சாமலும் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காவை நீங்கள் கடைசியாக கூட தட்டிட்டு ஆட் பண்ணலாம் இல்லை பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் அரைச்சாச்சு எல்லாமே நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ அரைச்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை நீங்கள் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக நம்ம பணிகாரம் ரெடியாகிடும் பணியார சட்டியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணுறேன் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் இது நான் ஸ்டிக் அப்படிங்கிறதால எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டாமல் வருமே அப்படிங்கிறதுக்காக நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா குழியிலையும் பனியார பிஸ்கட் மாவை வந்து நம்ம ஊற்றியாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைங்க இது சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் பனியாரம் வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம்லாம் வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதும் இங்கே பாருங்கள் நடுவில் அந்த மூணு குழியிலையும் இருந்தது நல்லா வெந்துடுச்சு ஏன்னா ஹீட் வந்து டைரக்டா அதில் பட்டதால் ஃபர்ஸ்ட் நான் அதை திருப்பி விட்டுறேன் இதே மாதிரியே எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருலாம் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு மேலே லேயர் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரத்தோட மேல் லேயர் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது வந்து பிஸ்கெட்டில் செஞ்ச பணியாரம்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே வெந்திடுச்சு நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த பணியாரம் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரிலாம் செய்ய போர் அடிக்குது அப்படின்னா இந்த பணியாரம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ